ஏன்னா நீங்க நான் எந்த பதிவு போட்டாலும் இப்ப உங்ககிட்ட நீங்க ஒரு பிரஸ் மீட் குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, நியூஸ் செவன்ல அது லைவ் வர்றதுக்குள்ள மீம்ஸ்ல லைவா வந்துருது. அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் வந்து என்னை வாட்ச் பண்றாங்கன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். உதாரணத்திற்கு இப்ப எங்களோட திருச்சி கூட்டம் நல்ல கூட்டம், நான் வந்து ஒரு நான் குள்ளமாதான் இருக்கிறேன், அது வந்து நான் வந்து எனது உருவத்தை பற்றியோ நான் எனது நிறத்தை பற்றியோ எனது தோற்றத்தை பற்றியோ என்றுமே நான் கவலைப்பட்டதில்லை. இன்னொன்று, மற்ற கவலைப்படும் அளவிற்கு நான் அப்படி மோசமாக இருக்கிறேன் நான் நினைத்ததில்லை. என்ன நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சிரித்துட்டு இருப்பேன், எப்பவுமே நல்ல உடை அணிந்திருப்பேன், எந்த விதத்திலயும் என்னை குறை சொல்ல முடியும். ஆனா நான் குள்ளமா இருக்கிறேன்றதுக்காக போடியம் என்னால பேச முடியாது. ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், அது மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அப்படிதான் ஏறி நிற்பாங்க. மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் ஒரு போடியம் போட்டு நம்ம அதை வந்து என் கால் கிட்ட வந்து போட்டோ எடுத்து பாஜக வளர்ந்திருப்பதை பாருங்கள்னு போடுறாங்க. அப்போ நான் எதுமே ஏறி நிக்கிறேன் அளவுக்கு வந்து போட்டோ எடுக்கலாம் அது எடுக்க முடியாது. அது இந்த அளவிற்கு பரிகசிக்க வேண்டும் என்று தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பட் எந்த விதத்திலும் அந்த சகோதரர்கள் உங்க கேமரா மூலமாக சொல்லிக் கொள்கிறேன், எவ்வளவுதான் என்ன பரிகரித்தாலும் ஒரு இன்னும் கூட எனது தங்கள் தன்னம்பிக்கை தளர